வணக்கம், இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ். கேரளாவின் காசர்கோடு அருகே தத்தெடுத்து வளர்த்த இந்து மகளுக்கு கோவிலில் திருமணம் செய்து வைத்த முஸ்லிம் தம்பதிகள். அதுக்கு முன்னாடி தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உடனடி அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தத்தெடுத்து இந்து மதத்தை சேர்ந்த மகளுக்கு கோவிலில் முஸ்லிம் தம்பதிகள் திருமணம் செய்து வைத்த சம்பவம் அனைவரையும் நெகிழ வைத்துள்ளது. கேரள மாநிலம் காசர்கோடு அருகே மேலப்பரம்பு கிராமத்தைச் சேர்ந்தவர் அப்துல்லா, அவரது மனைவி கதீஜா. இதே பகுதியில் அனாதையாக திரிந்த ஏழை சிறுமி ஒருவரை அப்துல்லா கதீஜா தம்பதி தத்தெடுத்து வளர்த்துள்ளனர். அந்த சிறுமியின் பெயர் ராஜேஸ்வரி. அவருக்கு 10 வயதாக இருக்கும்போது தத்தெடுக்கப்பட்டார். ராஜேஸ்வரியின் பெற்றோர் காலமாகிவிட்டதால் அவர் அந்த பகுதியில் அனாதையாக விடப்பட்டார். அவரோட உறவினர்களும் யார் என்றே தெரியவில்லை. இந்த நிலையில் தங்களுக்கு மகள் இல்லாததால் ராஜேஸ்வரியை தத்தெடுத்து தனது 3 மகன்களுடன் தனது மகளைப் போல வளர்த்து வந்தார் அப்துல்லா. முஸ்லிம் வீட்டில் வளர்ந்தாலும் அவரை அப்துல்லா மதம் மாற்றவில்லை. இந்து பெண்ணாகவே வளம் வந்தார் ராஜேஸ்வரி. தற்போது ராஜேஸ்வரிக்கு 22 வயதானதால் அவருக்கு வரன் தேட அப்துல்லா முனைந்துள்ளார். அப்போது கன்ஹன்காட் பகுதியில் உள்ள விஷ்ணு பிரசாத் என்பவரோட ஜாதகம் வந்து சேர்ந்தது. இருவருக்கும் பொருத்தம் பார்த்த நிலையில் அது பொருந்தி போகவே திருமணத்தை அப்துல்லா நிச்சயித்தார். ஆனால் இந்து முறைப்படிதான் திருமணத்தை நடத்த வேண்டும் என்பதில் அப்துல்லா உறுதியாக இருந்துள்ளார். தனது மகளின் எண்ணத்தை பிரதிபலிப்பது போலவே அவரும் நடக்க முனைந்தார். இந்த நிலையில் இந்து மத முறைப்படி கேரளாவில் உள்ள பகவதி கோவிலில் ராஜேஸ்வரி விஷ்ணு பிரசாத்துக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று திருமணம் விமரிசையாக நடைபெற்றது. இந்து மக்களும் முஸ்லீம் மக்களும் ஒருங்கிணைந்து இந்த திருமண விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். இந்த திருமண ஜோடியின் புகைப்படங்கள், வீடியோக்கள் தற்போது கேரளா முழுவதும் வைரலாகி வருகின்றன. இது குறித்து அப்துல் கூறும்பொழுது, ராஜேஸ்வரிக்கு 10 வயதாக இருக்கும்போது அவளை தத்தெடுத்து எனது மகளாகவே வளர்த்தேன். மகன்கள் ஷியாம், நஜீப், ஷெரீப் ஆகியோருடன் அண்ணன் தங்கையாகவே வளர்ந்தாள். என்னை அப்பா என்றுதான் அன்போடு அழைப்பாள். மகன்கள் மூவரும் துபாயில் உள்ளனர். திருமணத்தை இந்து முறைப்படி நடத்தவே திட்டமிட்டோம். அதன்படி திருமணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. எங்களுக்கு மகள் இல்லாத குறையை தீர்த்து வைத்தாள் ராஜேஸ்வரி. தற்போது ராஜேஸ்வரிக்கு தனது மாமியார் வீட்டுக்கு சென்றுள்ளதால் மகளை பிரிந்து எனது மனைவி கதீஜா சோகமாக இருக்கிறாள். மருமகன் விஷ்ணு பிரசாத் ஆய்வகத்தில் வேலை பார்த்து வருகிறார். திருமண செலவுகளை ராஜேஸ்வரியின் அண்ணன்கள் பார்த்து கொண்டனர். மேலும் அவளது திருமணத்திற்காக நாங்கள் சேர்த்து வைத்த பணத்தையும் கொடுத்தோம். திருமண நிகழ்ச்சியில் 84 வயதான எனது தாயார் சபியுமாவும் கலந்து கொண்டு வாழ்த்தினார். மகன்களுக்கு விடுமுறை கிடைக்காததால் அவர்கள் திருமணத்துக்கு வர முடியவில்லை. அவர்கள் விரைவில் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். எங்கள் வீட்டு செல்ல மகள் ராஜேஸ்வரிக்கு எப்பொழுது வருவாள் என்று காத்து கொண்டிருக்கிறோம் என்கிறார் பாசத்துடன் அப்துல்லா. மதங்களை கடந்து பாசத்தின் வெளிப்பாடாக நடைபெற்ற இந்த திருமணம் கேரள மக்களிடையே மிகவும் நெகிழ்ச்சியை உருவாக்கியுள்ளது. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் தமிழ் ட்ரெண்ட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்.